நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் மாடி தோட்டத்தில் வளர்க்குற ஒத்த செம்பருத்தியை பற்றி. இந்த செம்பருத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நிறைய மருத்துவ குணங்கள்லாம் உள்ளது. இதை டீ போட்டு குடித்தா உடம்புக்கு அவ்வளவு நல்லது, தலைக்கு அரைச்சி பூசினாலும் நல்ல கருகருன்னி முடி வளரும். இதை அரைச்சி பூசி நானே கண்ணால் பார்த்துருக்கேன், என் பொண்ணுக்கு அவ்வளவு முடி அடர்த்தியாக இது பூசி தான் வளர்ந்துருக்கு. இது மாடி தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இது எவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்னு நீங்களே கண்ணால் பார்க்கலாம், ஒரு டப்பில் தான் இருக்குது. இதுக்கு நான் வந்து இதுக்கு வீட்டு கழிவுகள் தான், வீட்டு கிச்சன் வேஸ்ட்டு தான் உரமாகவும் நான் போடுறேன். இதை ஒரு சின்ன செடியாக தான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து முதல்ல ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தொட்டி வேர் ஃபுல்லாக அடைச்சி வச்சு செடிக்கு வளர்ச்சி நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த தொட்டியிலேருந்து எடுத்து டப்பில் வச்சுருக்கோம். வச்சு சீக்கிரமாக வளர்ந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் நாங்கள் கட் பண்ணி விட்டதால் நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு. நம்ம எப்படி கட் பண்ணுறோங்கிறது இந்த செடியை கட் பண்ணுறப்போ நான் வீடியோ போடுறேன். கட் பண்ணி விட்டால் தான் இந்த மாதிரி நிறைய அடர்த்தியாக பிரான்ச்சஸ் வரும். இதை விட நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டு இருந்தது. நம்ம அந்த சைடு சுவர் பக்கத்தில் வச்சுருந்தோம். எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக குரங்கு வந்துக்கிட்டே இருக்கும். குரங்கு வந்து காலையிலே வந்து நம்ம மொட்டு எல்லாத்தையும் பறித்து எல்லாத்தையுமே இப்போ நாஸ்தி பண்ணிடும். அதனால் எடுத்து இந்த பக்கம் வச்சுருக்கோம். இந்த பக்கம் குரங்குக்கு உட்கார்றதுக்கு வசதி இல்லைன்னு இந்த பக்கம் வச்சுருக்கோம். வெயில் கம்மியாக இருக்கிறதால பூக்கள் கம்மியாக இருக்குது. மற்றபடி இதை விட செடி ஃபுல்லாக பூத்துது. இது என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கேட்பாங்க, வீட்டில் நிற்கிற தரையில் நிற்கிற செடி கூட இவ்வளோ பூக்களையே இவ்வளோ அழகாக இல்லையே, மாடி தோட்டத்தில் எப்படி இவ்வளோ இதாக வளருது, அதுவும் ஒரு சின்ன இதில் தான் இருக்குது, எப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் வந்து பெருசாக இதுக்கு எந்த இதுவும் கெமிக்கல் உரம் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது வந்து ஊர்லலாம் வந்து நாங்கள் ஆட்டு உரம் தான் போட்டு தொட்டியில் ரோஜா செடி வளர்ப்போம் சின்ன வயசில். அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ இன்னும் கேட்டால் ஒரு 1 இயர் ஆச்சு, இதுக்கு எந்த ஆட்டு உரம் மாட்டு உரம்லாம் கொடுக்கல, வெறும் கிச்சன் வேஸ்ட்டு தான் 1 வருஷமாக நாங்கள் போடுறோம். போட்டதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி. இதுக்கு கண்டிப்பாக 2 வேளை தண்ணி ஊற்றணும். நம்ம தொட்டியில் வளர்க்குறதால, தரையில் வளர்த்தா 1 வேளை தண்ணி ஊற்றினா போதும், தொட்டியில் வளர்த்தா கம்பல்சரி 2 வேளை ஊற்றினா தான் இந்த மாதிரி செழிப்பாக நிற்கும். இதை வந்து ஒரு சின்ன குச்சை ஒடிச்சிட்டு போய் நம்ம வச்சோம்னா கூட நல்லா வேர் விட்டு வளர்ந்துடும். நல்லா ஒரு குச்சை ஒடிச்சு நிழலில் வெயிலில் வைக்கக்கூடாது, ஒரு நிழல் பாங்கான ஒரு இடத்துல வச்சோம்னா ஈஸியாக வளர்ந்துடலாம். அப்புறம் வந்து இது வந்து வாஸ்துக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்னா நம்ம வீட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த செடி வந்து ரொம்ப அந்த மாடி தோட்டத்தை நல்லா அழகுபடுத்துகிற செடியில் இது ஒரு முக்கியமான செடி. இதை இந்த செம்பருத்தி வெரைட்டியை வந்து ஒரு கேனில் வளர்த்தா கூட நல்லா வளருது. பக்கத்திலே ஒரு இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட்டு செம்பருத்தி, அதுவும் நான் குச்சி வச்சு தான் வளர்த்தேன். குச்சி வச்சு வளர்த்தது அது கூட எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு வாட்டர் கேனில் தான், நம்ம வாட்டர் கேனில் கூட நல்ல பெரிய பெரிய செடியாக நம்ம வளர்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வளர்த்தோம்னா. செடிகளுக்கு வந்து நம்ம வைக்கும்போது மண் கலவை போடும்போது கண்டிப்பாக தண்ணி வந்து ஊற்றுற தண்ணி வடிஞ்சு கீழே போயிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன உரம் கொடுக்குறோமோ தண்ணி கொடுக்குறோமோ அது கூட பெரிய விஷயமே கிடையாது. கீழே வந்து ஹோல் வந்து நிறைய போடணும், ஒரு 15-20 ஹோல் கீழே போடணும், பெரிய பெரிய ஹோலாக. இப்போ வாங்குகிற பிளாஸ்டிக் தொட்டிலெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, கீழே ஃபுல்லாக ஹோல் தான் இருக்கும். அந்த மாதிரி ஹோல் நிறையா போட்டால் தான் செடி வந்து மேலே இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வரும். செடி வந்து பக்கத்தில் இன்னொரு செடி அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்குமானையும் நம்ம பார்த்துக்கிடணும். இன்னொரு செடி அதை இடிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலேயே பாடத்தில் நம்ம படிச்சிருக்கோம், செடிகளுக்கும் உணர்ச்சிகள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். காற்றும் வேணும், அதுக்கு வெளிச்சமும் வேணும், டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இன்னா தான் அந்த செடி வளரும். பக்கத்தில் செடியை நெருக்கி வைக்கவே கூடாது. நான் நிறைய வீடியோவில் நான் பார்க்குறேன், எல்லாம் அந்த தெரிஞ்சு வீடியோ போடுறவங்க கூட அந்த தப்பை பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதான் என்னென்ன புரியலை. ஏன்னா இப்போ கிராமங்கள்லலாம் நாங்கள் சின்ன வயசில் கொண்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட செடி வாங்கி ஸ்கூலில் செடி வாங்கி வீட்டில் கொண்டு நட்ட வருவோம். பக்கத்தில் எந்த செடிக்குள்ளாவது நட்ட வருவோம். எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் பெரியவங்க வந்து அதை வைக்கக்கூடாது, பக்கத்தில் வச்சா 2 செடியுமே வளராது அப்படின்னு சொல்லி நகட்டி கொண்டு வைக்கணும், செடிக்கு வெயில் படணும்னு எங்களுக்கு அப்போமே வேறு இடத்துல இன்னொரு இடம் காட்டுவாங்க. அப்போமே சின்ன வயசில் வந்து அது ஒரு சாதாரணமாக விஷயமாக அது புரிஞ்சிருது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு. அதனால் யாருனாலும் பக்கத்தில் எந்த செடியும் இடிச்சுக்கிட்டு நிற்கவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல்
உரம் போடுறது வந்து வெயில் நேரத்தில் வந்து மாட்டு உரம் ஆட்டு உரம் வந்து வெயில் நேரம் போடக்கூடாதுன்னும் நம்ம ஊரில் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க. நம்ம மழை நேரம் தான் எந்த உரம்னாலும் வச்சுக்கிடணும். ஏன்னா வெயில் நேரம் நம்ம போட்டால் அந்த செடிக்கு வளர்ச்சி வளர்கிறப்போ அந்த செடிக்கு அந்த சரியான அந்த வெயிலை தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த செடி வந்து திணறிடும். அதனால் உரம் போடக்கூடாது, வெயில் நேரம் உரம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. நான் அதை தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். வெயில் நேரம் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். வெறும் தண்ணி மட்டும் நம்ம ஒழுங்காக கொடுத்தா போதும். அதே போல் அதை விட ரொம்ப முக்கியம் வந்து நம்ம எப்போ அடிக்கடி ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த மண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு குச்சி மாதிரி வச்சு இந்த மாதிரி கீறி இந்த மாதிரி கிளறணும் நைஸாக. ரொம்ப பள்ளமாக போட்டு எடுக்கக்கூடாது. வேறு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டோன்னா நம்ம வீட்டு கம்போஸ்ட்லாம் போட்டது கூட கீழே உள்ளது மேலே மேலே உள்ளது கீழே எல்லாம் வந்து செடி உடனே அப்சர்வ் பண்ணிடும். இப்படி வச்சோம்னா நல்லா மண் நம்ம இந்த மண்ணை தோண்டி பார்த்தா ஃபுல்லாக மண்புழு தான் இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க வீட்டில் செடி தொட்டியில் வளர்க்குறதுல எப்படி மண்புழு வரும்னு. நாங்கள் எங்கேயாவது மண்புழு இப்போ நம்ம வாங்குகிற செடியில் நர்சரியில் வாங்கிட்டு வர்றதுல ஒரு மண்புழு இருந்தால் கூட அந்த ஒரு மண்புழுவை நான் பாதுகாப்பாக எடுத்து தொட்டியில் விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தா மழை பெய்யும் போது பார்த்தா இங்கே கொட்டுற தண்ணியில் நிறைய மண்புழு அப்படியே ஒரு லட்சக்கணக்கில் மண்புழு குட்டி நீந்தி போவோம். எனக்கு அதை பார்த்தா சரி நம்ம தொட்டியில் இவ்வளோ இது உற்பத்தி ஆகிருக்கான்னு நான் அப்படி நினைப்பேன். நம்ம போடுற உரம் தான் காரணம் அப்படின்னு நினைப்பேன். மாடி தோட்டத்தில் இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி வளர்க்கலாம், ஈஸியாக வளர்க்கலாம். ஒன்றுமே கிடையாது, நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்தது தான். வெயில் நேரம் எந்த ஹெவியாக உரம் போடக்கூடாது, ரெண்டு வேளை தண்ணி ஊற்றணும், ஒரு செடி பக்கத்தில் இன்னொரு செடி இருக்கக்கூடாது, தண்ணி வந்து அங்கே கெட்டி நிற்கவே கூடாது, தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றுற தண்ணி வெளியேறிடணும். சாதாரண இது தான் ஃபாலோ பண்ணணும். மற்றபடி அதை கலக்கி ஊற்றுங்க இதை கலக்கி ஊற்றுங்கன்னு யூடியூப்பில் சொல்கிற மாதிரி எந்த இதையும் கலக்கி ஊற்றாதீங்க. அதையெல்லாம் அடைச்சிக்கிடும், ஹோல் எல்லாம் அடைச்சி செடிக்கு வளர்ச்சியே பாதிக்கப்படுறோம். வேர்கள் மூச்சு விடவே முடியாது, ஆக்சிஜனே கிடைக்காது. நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எங்கள் செடி மாதிரியே உங்கள் செடியும் இதை விட அழகாக உங்கள் மாடித்தோட்டம் நல்லா அழகாகும். அப்புறம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு செடியை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.